ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சத்யா. இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் சூப்பரான ஒரு வாட்டர் டெக்னிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் இது இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு வாட்டர் டெக்னிக். இந்த வாட்டர் டெக்னிக்கை என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க இதை யூஸ் பண்ணலாம். பிஸ்னஸில் உங்களுக்கு வருமானம் பெருகிக்கிட்டே இருக்கணும், மக்கள் கூட்டம் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல வரன் அமையணும், மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலை கிடைக்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் இந்த வாட்டர் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம். இது ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான வாட்டர் டெக்னிக் தான், பட் சூப்பராக மேனிஃபெஸ்ட் ஆகும், நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணலாம். அது மட்டுமல்ல, நீங்கள் செய்கிற எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அதில் பன்மடங்கு பல மடங்கு லாபம் பெறுக இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும். நிறைய பணத்தை தினந்தனம் ஈர்த்துக்கிட்டே இருப்பீங்க, நிறைய வருமானம் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும், அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் செஞ்சிட்ருக்கிற சின்ன பிஸ்னஸ்லேருந்து பெரிய பிஸ்னஸ் வரைக்கும் உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்க இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும். இதை செஞ்ச ஆரம்பிச்சிங்கனாவே நீங்கள் இதை விடவே மாட்டீங்க, அவ்வளோ மேஜிக் அண்ட் மிரக்கிள்ஸ் வந்துட்டு இந்த டெக்னிக்கில் நடக்கும். இந்த டெக்னிக் செய்ய தேவையான பொருள் ஒரு கிளாஸு, கொஞ்சம் சுகர், இது ரெண்டு தான். சுகரை வச்சு நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறோம், அதுவும் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி பண்ண போகிறோம். சில பேருக்கு இது ஆச்சரியமாகவே இருக்கலாம், என்னது சுகரை வச்சுட்டு வாட்டரை வச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணால் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நார்மலாக தண்ணியில் மேனிஃபெஸ்ட் பண்ணாவே நடக்கும், இதோட சேர்த்து சுகரை பண்ணும்போது இன்னும் சூப்பராக நடக்கும். ஏன் சுகரை வச்சு இதில் மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம கோவில் வழிபாடாக இருந்தாலும் சரி, வீட்டில் பூஜை பண்ணாலும் சரி, ஏதாவது ஒரு நெய்வேத்திய பிரசாதம் செய்கிறோம். ஸோ அப்போ கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஸ்வீட் வச்சு தான் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு நல்ல காரியங்களுக்கும் ஸ்வீட்டை வந்துட்டு வச்சு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எப்போவுமே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைக்க தான் இந்த வந்துட்டு இந்த மாதிரி ஸ்வீட்ஸை வந்து நம்ம வச்சு நெய்வேத்திய பிரசாதமாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இதே மாதிரி தான் நமக்கு வேணுங்கிற விஷயத்த நம்ம நினச்சது நடக்க சுகரை வச்சு வாட்டரில் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது இன்னும் சூப்பராக பயங்கரமாக அது உங்களுக்கு ஒர்க் ஆகும், மேனிஃபெஸ்ட் ஆகும். இது எப்படி செய்யணும், எப்போ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சில வழிமுறைகள் இருக்குது. ஸோ அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ராத்திரி நீங்கள் தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் வந்துட்டு வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு அல்லது அரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்துட்டு சுகர் எடுத்துக்கோங்க. இப்போது நிறைய பேருக்கு இந்த சுகர் ப்ராப்ளம் இருக்கும், ஸோ அவங்க வந்துட்டு நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணலாம். உங்களால் நிறையா யூஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு பிஞ்ச் ரெண்டு பிஞ்ச் அந்த மாதிரி கூட நீங்கள் சுகர் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் கண்டிப்பாக கொஞ்சோண்டு சுகர் இருக்கணும், அவ்வளோதானே தவிர நிறையா சுகர் போட்டு பண்ணும் அப்படின்னு எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான அளவு லைட்டாக சுகர் எடுத்து பண்ணுங்கள். இப்போது ஒன் கிளாஸ் ஆஃப் வாட்டரில் கொஞ்சம் சுகரை போட்டு நீங்கள் நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு அந்த வாட்டரில் உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது நடந்துருச்சுன்னு சொல்லுங்கள், தேங்க் பண்ணுங்கள். அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ப்ரே பண்ணுங்கள், என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எனக்கு கிடைக்கணும், இதெல்லாம் நடக்கணும், நிறைய வருமானம் வரணும், நிறைய கஸ்டமர்ஸ் வரணும், எனக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கணும், நான் பணத்தை ஈர்த்துக்கிட்டே இருக்கணும், பணம் என்கிட்ட பெருகிக்கிட்டே இருக்கணும், இந்த மாதிரியான பாசிட்டிவான வேர்ட்ஸை சொல்லுங்கள். சில பேர் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்துட்டு நீங்கள் யார் கூட வாழணும்னு நினைக்கிறீங்க, யார் வந்து உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை இதே மாதிரி சுகரை எடுத்து நீங்கள் கையில் வச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணியும் வாட்டரில் போடலாம். இல்லை நீங்கள் சுகரை டைல்யூட் பண்ணி அந்த வாட்டரை கையில் எடுத்தும் உங்களோட விஷஸை சொல்லலாம், நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, அது சூப்பராக ஒர்க் ஆகும். சரி, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த கிளாஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு லிட்டு போட்டு அந்த வாட்டரை க்ளோஸ் பண்ணிடுங்க. அந்த வாட்டரை வந்துட்டு எங்கே வைக்கணும் அப்படின்னா, நீங்கள் எங்கே ப்ரே பண்ணுவீங்களோ, நீங்கள் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி, ஹிந்துவாக இருந்தாலும் சரி, உங்களோட பூஜை அறையில் வச்சுக்கலாம், அல்லது நீங்கள் ப்ரே பண்ணுற இடத்துல வச்சிடலாம், அதை அப்படியே வச்சுருங்க. அடுத்த நாள் மார்னிங் நீங்கள் குளிச்சுட்டு திரும்ப வந்து எந்த இடத்துல வாட்டர் வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷஸை ப்ரே பண்ணிவிட்டு அந்த வாட்டரை நீங்கள் குடிச்சிருங்க. அவ்வளோதான் இந்த மேனிஃபெஸ்டேஷன். நீங்கள் போகிற காரியம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ் தான். இப்போ வீட்டிலேருந்து தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துக்கு போவீங்க. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸில் எனக்கு நிறைய பணம் கிடைக்கணும், நிறைய மக்கள் வரணும், நிறைய கஸ்டமர்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதில்
ப்ரே பண்ணி நீங்கள் குளிச்சுட்டு போகும்போது நேற்றையை விட இன்றைக்கி உங்களோட பிஸ்னஸில் நிறைய டிஃப்ரென்ஸை பார்ப்பீங்க. ஸோ இதை ஒன்ஸ் செஞ்சீங்க அப்படின்னாவே இதை நீங்கள் விடவே மாட்டீங்க, அந்தளவுக்கு உங்களுக்கு மேஜிக் மிரக்கிள்ஸ் நடக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு உங்கள் லைஃப்பில் நீங்கள் மிரக்கிள்ஸை பார்த்தீங்க, உங்களுக்கு நல்லது நடந்துச்சு, பணத்தை ஈர்த்திங்க, என்றைக்கும் இல்லாத வித்தியாசம் உங்கள் லைஃப்பில் நடந்ததுன்னு உங்களுக்கு புரிஞ்சுது, இதுவரைக்கும் பார்க்காத ஒரு அதிசயத்தை உங்கள் லைஃப்பில் பார்த்து தான் நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போவே பண்ணணும்னு கிடையாது, உங்களுக்கு நடந்த பிறகு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அந்தளவுக்கு இது சூப்பராக ஒர்க் ஆகும். சில பேர் வந்துட்டு இந்த சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க உங்களால் டெய்லி கண்டினியூவாக ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக புதன்கிழமை ராத்திரி செஞ்சு வியாழக்கிழமை நீங்கள் குடிச்சிட்டு அந்த வாட்டரை குடிச்சிட்டு நீங்கள் உங்களோட ரொட்டீன் லைஃப்பை பார்க்க நீங்கள் போகலாம். ஸோ இந்த மாதிரி வாரத்தில் செஞ்சீங்க அப்படின்னா அதுவும் நடக்கும். ஆனால் வியாழக்கிழமை செய்யுங்க, அந்த அன்னைக்கு ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இது ஒர்க் ஆகும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதை வந்துட்டு பிஸ்னஸ்க்காக மட்டும்தான் பண்ணுன்னு கிடையாது. நீங்கள் வந்துட்டு ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல வேலைக்காக நீங்கள் போகிறீங்க, இல்லை வரன் பார்க்க போகிறீங்க, இந்த மாதிரி எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் சரி முதல் நாள் ராத்திரி இந்த மாதிரி செஞ்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் அந்த வாட்டரை குடிச்சிட்டு நீங்கள் கிளம்பி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 100 இல்லை 200% வந்து சக்ஸஸ் ஆக மட்டும்தான் நடக்கும். நம்பிக்கை உள்ளவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன், நல்லதே நடக்கட்டும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஈர்ப்பு விதியின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ 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 யூனிவர்ஸ்.